ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ரமணேஷ் சென்டி இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ராஷ்டிரபாஷா புக்கில் இருக்கக்கூடிய பத்ய பாட்டில் ஃபோர்த் போயம் உடைய இஸ்ஸையை வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபோர்த் போயம் வந்து பார்த்திங்கன்னா கட்புத்லி யா ஜீவன் ஹ ஓகேங்களா இதுதான் அந்த பொயம் நேம் இதில் இருக்கக்கூடிய எஸ்ஏ தான் வந்து அதோடய எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் பொயம்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மற்ற லெசன்ஸ் ராஷ்டிரபாஷையில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்துக்கலாம் சரி ஓகே வாங்க இன்னி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பொயமோட எஸ்சி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பாஷாவுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நீங்கள் கைடை ரெஃபர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த பொயம்ஸை நோட் டவுன் பண்ணிக்கோங்க புக்கு இருக்குது அப்படின்னா வந்து பேஜ் நம்பர் ஒன் நைன் வந்து எடுத்துக்கோங்க ஸோ ஜீவன் ஜீவன்ஹ இதோடய மீனிங் முதல்ல என்னென்னு பார்க்கலாம் கட்புத்லி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பொம்மலாட்டம் அப்படின்றத வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அதாவது வந்து கயிறில் வந்து பொம்மைங்களை கட்டி அதோடய கை கால்களில் வந்து கட்டி ஸ்க்ரீனுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆளுங்க அதை ஆட்டுவாங்க பொம்மைங்க ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் பண்ணுற மாதிரி கை கால் ஆட்டுற மாதிரி வந்து இருக்கும் அதாவது இங்கிலீஷில் வந்து பப்பட் ஷோ சொல்லுவோம் பார்த்திங்களா ஸோ அதுதான் வந்து கட்புத்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய லைஃப் வந்து பொம்மலாட்டம் மாதிரியா மாதிரியாக நம்ம லைஃபா அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த டாப்பிக்கோட மீனிங் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பேராக பாருங்கள் கட்புத்லி ஹ யா ஜீவன் ஹ நாம கவிதா கே கவி ஹ நிதா ஃபாஸ்லி ஸோ இந்த போயம் உடைய போயட் கவிதா அப்படின்னா போயம் கவி அப்படின்னா போயட் ஸோ இதோட போயட் வந்து பார்த்திங்கன்னா நிதா ஃபாஸ்லி அப்படின்றவர் தான் வந்து இதை எழுதியிருக்காரு கவி இஸ் கவிதா துவாரா கஹனா சாத்தேகிம் ஸோ போயட் வந்து இந்த போயம் மூலமாக துவாரா அப்படின்னா அதன் மூலமாக ஸோ அதன் மூலமாக என்ன சொல்ல ஆசைப்படுறாரு கஹனா சாத்தேகம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஜீவன்மை நம்ம வாழ்க்கையில் ஹமாரி ஸ்திதி நம்மளுடைய நிலமை ஓகேங்களா நம்மளுடைய சுட்சிவேஷன் ஸ்திதி அப்படின்னா நம்மளுடைய சுட்சிவேஷன் கற்புத்லே கி தரஹீகம் அந்த பொம்மலாட்டம் மாதிரி தான் வந்து இருக்குது அந்த பொம்மலாற்ற இருக்கக்கூடிய அந்த பொம்மைகள் அந்த பப்பாட்ஸ் தான் வந்து நம்மளோட லைஃப்பும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜெய் காட்கி புத்லி எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த கையில கட்டப்பட்ட பொம்மைகள் வந்து தாகேசே பாந்துக்க நச்சாயி ஜாத்திக தாகேன்னா நூல்னு அந்த நூலால் கட்டப்பட்டு அது வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு இல்லை ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு எப்படி வேணாலும் சொல்ல நச்சாயி ஆக்சுவலாக நச்சா அப்படின்னா டான்ஸ் இல்லை ஆக்ட் ஓகேங்களா ஸோ எப்படி வந்து அந்த பொம்மல் ஆட்டங்களில் வரக்கூடிய அந்த பொம்மைகள் வந்து ஒரு நூலால் வந்து அது கட்டப்பட்டிருக்கு அது வந்து ஆட்டம் வைக்கிறாங்களோ உசி தர அதே மாதிரி ஹம்பி ஜீவன்மை நம்மளும் வாழ்க்கையில் நம்ம லைஃப்பில் அந்யாத்து தாகேசே நச்சாயே ஜாத்தேகம் அந்யாத் அப்படின்னா அண்ணுன் அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறால் வந்து நம்ம வந்து ஆட்டப்பட்டு இருக்கும் அதாவது நம்மளை வந்து ஆட்டு விற்கிறாங்க அதாவது கடவுள் அப்படின்றத இந்த இடத்துல இன் டேரெக்டாக வந்து சொல்கிறாங்க ஸோ எப்படி அந்த பொம்மைகளை வந்து கயிறு வந்து கண்ணுக்கு தெரியாத கயிறு வந்து ஆடு ஆடு வச்சுட்டு இருக்கும் அந்த மாதிரி நம்மளையும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத கயிறு வந்து நம்மளை வந்து ஆட வச்சுட்டு இருக்குது நம்ம இப்படி போகணும் நம்ம இங்கே போறக்கணும் நம்ம இதை செய்யணும் அப்படின்ற வேலைகள் எல்லாம் அது செய்ய வச்சுட்டு இருக்கு அந்யாத் அப்படின்னா அண்ணுன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க நம்ம வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் சோச்சுனா யோசிக்கிறது சோட்சே பினா அப்படின்னா யோசிக்காமல் நம்ம வந்து வாழ்க்கையை வாழணும் ஜீதா ஜானா அப்படின்னா வாழ்க்கையை வாழணும் நம்ம எதை பற்றியுமே யோசிக்காமல் வாழ்க்கையை வந்து வாழ்ந்துதா ஆகணும் அகர் சோட்ச் பட் ஜாயே தோ அகர் அப்படின்னா சப்போஸ் சப்போஸ் நம்ம வந்து யோசிக்க ஆரம்பித்தோன்னா சோட்சுமே பட் ஜாயே தோ யோசிக்க ஆரம்பித்தோன்னா வஹி அமாரி சா மாறிஞ்சட்டோங்கா காரன் பஞ்சாயிங்கா அதுதான் நம்மளுடைய எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கான ஒரு காரணமாக வந்து மாறிடும் ஓகேங்களா ஜஞ்சட் அப்படின்னா பிரச்சனைகள் ஓகேங்களா ஸோ நம்ம இதை வந்து யோசிக்க ஆரம்பிச்சோம் வீங்களேன் நம்ம ஏன் இப்படி பிறந்தோம் நம்ம ஏன் இங்கே இப்படி செய்யறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக வந்து அது அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தா பாருங்கள் கஹானி மீ சித்ரித் பாத்திர கஹானி அப்படின்னா ஸ்டோரி ஒரு ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ எப்படி ஒரு ஸ்டோரியில் ஒரு கேரக்டர் வந்து கேரக்டரைஸ்ட் பண்ணியிருப்பாங்களோ ஜெய் அதே மாதிரி ஹம் ஜீவன் மெய் சல்தே ஃபிர்தே ஹே நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நடக்கணும் சுத்தணும் அதாவது என்னென்னா நமக்குன்னு என்ன விதிச்சிருக்கோ அதுதான் நம்ம வந்து செஞ்சாகணும் நம்மளோட கேரக்டர் இது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஃபேட்டில் தான் எழுதியிருக்காங்க நம்ம இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லைஃபும் வந்து போயிட்டுருக்கும் ஸோ அதை தான் சொல்கிறாங்க கபி துரிஷ்யமே தோ கபி நஹி ஆதே சில விஷயங்கள் கபி அப்படின்னா சிலது சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வைக்கு முன்னாடி வரும் நம்மளோட விஷன் திருஷ்யம் அப்படின்னா விஷன் நம்மளோட பார்வைக்கு வரும் சிலது வந்து வராது நகியாதே ஓகேங்களா அதாவது எதனால் பிறந்தோம் ஏன் பிறந்தோம் எதுக்காக இந்த வேலையை செய்யுறோம் அப்படின்றதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்தா சிலது நமக்கு தெரியும் ஆனால் சிலது என்னன்னே தெரியாது எதுக்காக சேரும் தெரியாது ஆனால் நம்ம செய்ய வேண்டிய கட்டாயம் ஓகேங்களா ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்த பார்த்தா ஜீன் நாமக் மஞ்ச வாழ்க்கைன்ற மேடையில் ஸ்டேஜ் மஞ்ச் அப்படின்னா ஸ்டேஜ் அர்த்தம் ஸோ வாழ்க்கைன்ற அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்தக் நாச்சக்தேகே எது வரைக்கும் நம்ம வந்து ஆக்ட் பண்ண முடியுமோ தப்தக் நாச்சினாங்க அது வரைக்கும் நம்ம ஆக்ட் பண்ணிட்டே இருக்கணும் எது வரைக்கும் நம்மளால் ஆட முடியுமோ அது வரைக்கும் நம்ம வந்து ஆடிதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ வாழ்க்கைன்ற மேடையில் எது வரைக்கும் நம்மளால் ஆட முடியுமோ அது வரைக்கும் நம்ம வந்து ஆக்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அகர் தக் ஜாயே தோ சப்போஸ் டயர்ட் ஆகிட்டோன்னா தக் அப்படின்னா டயர்ட்னஸ் சப்போஸ் டயர்ட் ஆகிட்டோன்னா ஆராம்கர் கர் ஹே அப்படியே நம்ம என்ன பண்ண வேண்டியது தான் அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்துட வேண்டியது தான் அதாவது நம்ம வந்து இறந்துட வேண்டியது தான் அப்படின்ற மீனிங்கை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க ஸோ நம்மளால் எது வரைக்கும் முடியுமோ அது வரைக்கும் நம்ம லைஃப்பை வந்து ரன் பண்ணி போயிட்டே இருக்கணும் இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது என்னால் முடியல அப்படின்றப்போ நம்ம வாழ்க்கையே என்ன ஆகிடும் ஸ்டாப் ஆகிடும் அது தான் இங்கே சொல்கிறாங்க நாச்சி சம்மை அந்த டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லைனா ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பந் டேடே ஆங்கன் கே சாரி டேடே ஆங்கன்கே பாரேமே பினா சோச்சி நாச்சினாக டேடே ஆங்கன் டேடே அப்படின்னா வந்து நேரு குறுகிய ஆங்கன் அப்படின்னா முற்றம் சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது அந்த காலத்து வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பாட்டில் இருக்கும் வீட்டுடைய ஃப்ரெண்ட் பாட்டில் இருக்கும் முற்றம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த முற்றம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரெண்ட் பாட் வந்து ரொம்ப குறுகலாக இருக்குமா ஸோ அந்த குறுகலாக இருக்கக்கூடிய அந்த முற்றத்தை பற்றி நம்ம வந்து யோசிக்காமல் அதை ஆக்ட் பண்ணணும் அதாவது நம்ம ஆக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட் பார்ட் வந்து இப்படி இருக்கேன்னு நம்ம வந்து கால் பட்டு நம்ம விழுந்துடுவோமோ ஏதாவது தடுத்துடுமோ அப்படின்ற பற்றியெல்லாம் யோசிக்காமல் நம்ம பாட்டிக்கு டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஆக்சுவலாக வந்து பார்த்தா நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்பில் நம்ம போயிட்டே இருக்கணும் ஏதாச்சும் ஒரு குறுக்க எந்த விஷயங்கள் வந்தாலும் நம்மளை பாதிக்கிற மாதிரி இல்லை நமக்கு வந்து எஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு தடைகள் வந்தாலும் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் இது அப்படி ஆகிடுமோ இது இப்படி ஆகிடுமோ நெகட்டிவாக யோசிக்காதீங்க லைஃப்னா எல்லாமே வந்து நெகட்டிவ் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் கெட்டது ப யோசித்து வந்து நம்ம அதுக்காக வேறு எதுவும் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஹர் தர்ம கே கஹே அனுசார் ஒவ்வொரு மதமும் சொல்கிறதுக்கேற்ற மாதிரி தர்மம் அப்படின்னா ரிலீஜன் மதம் ஒவ்வொரு மதத்திலையும் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா ஜாப்தக் பந்தன் பந்தன்ஹம் எது வரைக்கும் நம்மளோட மூச்சு காற்று வந்து அடைக்கப்பட்டிருக்கோ அதாவது நம்மளோட உடம்பில் வந்து எது வரைக்கும் உயிர் இருக்கோ தப்தக் பினா சோச்சே ஜீதே ஜானா சாயே அது வரைக்கும் எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம உடம்புல வந்து மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம எதை பற்றியுமே யோசிக்காமல் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துகிட்டே தான் இருக்கணும் இதுதான் எல்லா மதங்களும் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இஸ்மே கவினி கவி நீ ஜீவன் கே யதார்த்துக்கா கா சித்ரன் கியாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து நம்ம வாழ்க்கையுடைய யதார்த்தத்தம் யதார்த்தம் அப்படின்னா யதார்த்தம் ப்ராக்டிக்கல் ஸோ நம்ம லைஃப்போட ப்ராக்டிக்கலான விஷயத்தை தான் வந்து வர்ணிச்சிருக்காரு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஸோ நம்ம லைஃப்னால் என்ன அப்படின்றது ப்ராக்டிக்கலாக வந்து இந்த இடத்துல வந்து நிதா ஃபாஸ்லி வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு ரொம்பவே ஷார்ட் போயம் தான் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கும் புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சப்போஸ் புரியலையா மறுபடியும் வீடியோ வந்து ரிவைன் பண்ணி பாருங்கள் எந்த வேர்ட்ஸ் எது புரியல அப்படின்னா எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் நான் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவேன் ஸோ இது இல்லாமல் வேறு எந்த லெசன்ஸோட வீடியோஸ் வேணும் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒரு சிலரெல்லாம் இருக்காது அதுவும் அப்படி இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் வந்து ரிசல்ட்ஸ் பற்றியோ இல்லை எக்ஸாம்ஸ் பற்றியோ எந்த விஷயங்களாக இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணுவேன் அது உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லையும் வந்து அப்டேட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாபிக் கூட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ